பள்ளிக்கூடத்தில் இருந்து மாணவர்கள் மட்டும்தான் படித்து பாஸ் ஆகி வெளியே போவாங்க. ஆனால் ஒரு வெற்றி படம் கொடுத்த படக்குழுவினரே பள்ளிக்கூடத்திலேருந்து பாஸ் ஆகி கல்லூரிக்கு போயிருக்காங்க. அடுத்த சாட்டை. வணக்கம், இது ஹாட் அண்ட் கூல் மீடியா வழங்கும் ஹாட் அண்ட் கூல் சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அடுத்த சாட்டை. சமுத்திரகனி, அதுல்யா ரவி, தம்பி ராமையா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த படத்துக்கு படத்தொகுப்பு நிர்மல், ஒளிப்பதிவு ராசாமதி, இசை ஜஸ்டின் பிரபாகரன், எழுத்து இயக்கம் எம் அன்பழகன். கல்லூரி பேராசிரியரான சமுத்திரகனி சாதியால் பிளவுபட்டு கிடக்கும் மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமையை விதைக்க முயல அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதுதான் அடுத்த சாட்டை படத்தினுடைய மையக்கதை. சமுத்திரகனி தமிழ் பேராசிரியராக மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வராரு. போதும் போதும்னு சொல்லும் அளவுக்கு ஆலோசனைகளை வாரி வழங்கும் சமுத்திரகனி தான் சொல்லி கேட்காதவர்களை வார்த்தையால் அடித்தும் கலகம் செய்பவர்களை அடித்து உதைத்தும் உணர வைக்கிறாரு. தம்பி ராமையா ஜாதி வெறி பிடித்த கல்லூரி முதல்வரா ஈகோவின் மொத்த உருவமா வராரு. தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனக்கு போட்டியாக வருபவர்களை நயவஞ்சகத்தால் வீழ்த்த நினைக்கும் போது காமெடியின் வில்லத்தனத்தையும் கலந்து கொடுத்திருக்காரு. அதுல்யா ரவி கல்லூரி மாணவியா வராங்க. பாடல் காட்சிகளில் சிவப்பு துணியை தலையில் கட்டி புரட்சி பெண்ணா வரும்போது பிக்பாஸ் ஜூலியின் ஆரம்ப காலத்தை ஞாபகப்படுத்துறாங்க. தனக்காக மாணவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்ள அவர்களுக்கு புத்திமதி சொல்லி திருத்தும் போது தனக்கு ஓரளவுக்கு நடிக்கவும் வரும்னு நிரூபிக்கிறாங்க. சாட்டை படத்தில் பள்ளி மாணவனாக வந்த யுவன் இந்த படத்தில் கல்லூரி மாணவனாக ப்ரமோஷன் பெற்று இருந்தாலும் நடிப்பில் கொஞ்சம் மெருகேறி இருக்கலாம். நிர்மலன் படத்தொகுப்பு காட்சிகளை விறுவிறுப்பாக இணைச்சு கொடுத்திருந்தாலும் நீளத்தை கொஞ்சம் குறைத்திருக்கலாம். ராசாமதியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பாதிப்பு இல்லாமல் வெளிப்பட்டிருக்கு. ஜஸ்டின் பிரபாகரன் இசையும் பாடல்களும் பெரிதாக ஈர்க்கவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு சாட்டை கொடுத்த வெற்றியின் தெம்பில் தனது அடுத்த சாட்டையை பலம் கொண்ட மட்டும் வேகமாக வீச முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர் எம் அன்பழகன். சாட்டையில் பள்ளிக்கூட பின்னணியில் நம்மை கவர்ந்த யதார்த்தமான பல விஷயங்கள் கல்லூரியில் நடக்கும் அடுத்த சாட்டையில் தவறி இருப்பதும், மேலும் காட்சிப்படுத்துதலில் தெரியும் நாடகத்தனமும் நம்மை படத்தோடு ஒன்ற மறுத்து மேலோட்டமாகவே படத்தை பார்க்க வைக்குது. மாணவர்களுக்கு இடையே நடக்கும் சாதி பிரச்சனையை அதுல்யா யுவனிடம் உன்னை எனக்கு பிடிக்கும்டான்னு சொல்லும் ஒற்றை வார்த்தையில் முடிவுக்கு கொண்டு வருவது நம்பும்படி இல்லை. கிளைமேக்ஸில் தம்பி ராமையாவின் மனம் மாற்றத்திற்கான காட்சிப்படுத்துதல் சமுத்திரகனியின் அப்பா படத்தை ஞாபகப்படுத்துகிறது. அதே சமயம் மாணவர்கள் நாடாளுமன்றம், கலைக்கல்லூரியில் கேம்பஸ் செலெக்ஷன், மாணவரின் இறப்பில் ஆதாயம் தேடும் அரசியல் கட்சிகள் போன்ற கருத்து பதிவுகள் கவனத்தில் கொள்ளும்படி இருக்கு. அடுத்த சாட்டை வலிக்கும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி ஓகே கொடுத்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.